இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி, ஷார்ட் பாடி வெயிட் கிரேடு, ஆல்ரெடி சோல்ட் ஆச்சு. சோல்ட் ஆகுது. ஆமாம் சோல்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஜென் ஷூ, ரெட் பேஜு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 தௌசண்ட் வரும். 4 to 5 தௌசண்ட். இப்போ இதே குவாலிட்டியில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இன்னொன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஓகே, F2 கம்ஃபா. ஆமாம் ஓகே. எந்த ஒன்று ரெட் பேஜில் வரும், மங்கி இடம் ஃப்ரண்ட் இடம் வரும். ஷிப்மெண்ட் வந்திருக்கா? ஆமாம், இது வந்து ஷிப்மெண்ட் இது. ஓகே. ஸோ கவர்ஸ் அந்த மாதிரி, இந்த மாதிரி கவர்ஸ் தான் வந்து சின்ன சின்ன கவர்ஸ் தான் வரும் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு குவாலிட்டி. குவாலிட்டாக இருக்கும். எஃப்டி காம்பா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா குளத்தூருக்கு வந்திருக்கேன். குளத்தூரில் பார்த்தீங்கன்னா கிங் கம்ஃபா 10.7 இந்தியா அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஷாப்போட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இம்போர்ட்டட் கம்ஃபாஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கம்ஃபாஸ் தவிர்த்து வேறு என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டியும் இருக்குது, மேக்மா, கேஎம்எல், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குவாலிட்டியில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கம்ஃபாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 950 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷிப்மெண்ட் வந்திருக்கா? ஆமாம், இது வந்து ஷிப்மெண்ட் இது. ஓகே. ஸோ கவர்ஸ் அந்த மாதிரி, இந்த மாதிரி கவர்ஸ் தான் வந்து சின்ன சின்ன கவர்ஸ் தான் வரும் ஃபீச்சர்ஸ். சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் இங்கே தான் வரும். ஓகே. பெரிய பேக்லாம் வராது. பார்க்குறீங்க மீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டி. குவாலிட்டாக இருக்கும். எஃப்டி காம்பா இது. இது ஜிபி. ஓகே. யூஸ் பண்ணி வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லோ என்ன ரெட் பேஸ் காம்பா இது. மங்கி எட்டு. மங்கி எட்டா? பார்த்தீங்க குட்டியிலே பாருங்கள் எப்படி இருக்குது பொண்ணுன்னு சொல்லி. ஃபோல்ஸ் சூப்பராக இருக்குது, சின்ன சைஸ்லேயே நல்லாயிருக்கும். F2 இதெல்லாம். F2 குவாலிட்டி பாருங்க. ஓகே. F3 இதெல்லாம் கேஎம்எல் எஸ்ஆர்டியெல்லாம் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டு காக்கா இருக்கும் நம்மகிட்ட. ஓகே. இப்போ ஷிப்மெண்ட் வந்தோடனே சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்லை கண்டிஷன் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக வந்து குவாரண்டைன் பண்ணி தான் பிரதர் ஃபிஷ் விற்போம். ஓகே. குவாரண்டைன் பண்ணலனா உங்களுக்கு ஃபிஷ் வந்து இது இறந்துடும். இறந்துடும். ஆமாம். இப்போ குவாரண்டைன்னா அது எத்தனை நாள் பண்ணுவீங்க? 2 days 3 days குவாரண்டைன் பண்ணி தான் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃபீட் கொடுத்து, ஃபீட் சாப்பிடுதா இல்லையா. ஓகே, அதெல்லாம் செக் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ண, அதை வச்சு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து வந்தவொடனே விற்றாங்கன்னா அது இறந்து போயிடும். இறந்துடும். இறந்துடும். இப்போ இதை பற்றி வந்து எப்படி எனக்கா நிறைய பேர் ஃபிஷ் பேர் வந்து இம்போர்ட் ஃபிஷ்ஷஸ் வாங்கக்கூடாது எக்ஸாட்டிக்கு. ஆமாம். அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஸோ இந்தியன் ப்ரீட் தான் வந்து நல்லா லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது வந்து எப்படி எனக்கா ஃபிஷ் வந்தோடனே விற்றுட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகும். கண்டிஷன் பண்ணி விற்றிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஓகே. இப்போது இன்போய் ஃப்ளோரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் சிக்லேட். அது ஹைப்ரிட் தான். ஆமாம், ஹைப்ரிட் சிக்லேட். அது எப்படி எனக்கா அது வந்து க்ராஸ் பண்ணி தான் இருந்தது. இப்போ இதுக்கு பேரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ப்ரீட்க்கும் யார் பேரண்ட் அதுக்கு? அது கிராண்ட் ஃபாதர் யார்? இம்போர்ட் தான். இம்போர்ட் சிங்கப்பூர்லேயே தான் அது இதாகிச்சு. ஸோ ஃப்ளோரான் வந்து இம்போர்ட் ஃபிஷ் தான். இங்கே வந்து அவங்க வந்து ப்ரீட் பண்ணி ஃப்ரைஸாக எடுக்கிறீங்க அடிக்கிறாங்க. ஸோ அதனால அதுக்கு வந்து ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது இம்போர்ட்டுக்கோ இதுக்கோ.
ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இது பாருங்கள், இன்னொன்று இப்படி இருக்குது பாருங்கள், ஹெட் பாப்பப் இருக்குது, நல்லா இருக்குது. இது என்ன வெரைட்டி? F2 கிங் கம்ஃபா. F2 கிங் கம்ஃபா. இது வந்து ரெட் அண்ட் இது எல்லோ இருக்குது. இந்த பாருங்கள் குட்டியிலே எப்படி இருக்குது பாருங்கள். இது குட்டிலே பயணமா இருக்கு. ஃபீடிங்லாம் என்ன கொடுக்கணும், பெல்லட்ஸா இல்லைனா லைஃப் ஃபீடா எப்படி? நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், ஃபிஷ் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வர டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்தவொடனே ஃபீட் ஒரு நாள் ஃபீட் பண்ணாதீங்க. சரி, நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஃபீடு ஃபிஷ் ஃபிட் பண்ணலாம். பிளட்ஹவுன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி டுவைஸும் கொடுக்கலாம். அது வந்து ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீடா? இப்போ ஒரு குளத்தூர்ல வந்து மார்க்கெட்டில் வந்து 10 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறாங்க, அது என்ன பண்ணுறாங்க அப்படியே போய் போட்டுறாங்க. அதை போட்டுக்கூடாது, அது வந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டு கூட போட்டுக்கூடாது. ஓகே, அது வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் 10 ரூபாய்க்கு எடுக்க வாங்கினீங்கன்னா அதை வந்து ஒரு 3 டைம் வர மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இந்த வீக் விட்டு அந்த வீட்டு போகலாங்க. ஓகே, நீங்கள் பிளட் ஒன்ஸ் கண்டினியூஸாக போட்டதுனால ப்ராப்ளம் உங்களுக்கு வயிறு வயிறு பல்ஜாயிடும், டிசீஸோ தண்ணி வந்து டர்ட்டி ஆகும், அதுவும் ஒரு மெயின் ரீசன் இருக்கு. ஓகே, பில்லட்ஸ் போடுறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிளட் ஒன்ஸ் வந்து போட்டிங்கன்னா கலரு இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இது வரும். கிட்டலாம் பார்த்து லிமிட்டடாக போடணும். ஆமாம், ரொம்ப குவான்டிட்டி போடாமல், குவான்டிட்டி அதிகமாக போடாமல் லிமிட்டடாக போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது, இம்போர்ட் ஆகுது? இது இது வந்து தாய்லாண்டு, தாய்லாண்டு, வியட்நாம், இந்தோனேஷியா பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஎம்எல், கேஎம்எல்லா? கேஎம்எல், கேஎம்எல் மேக்மாவும் சேர்ந்து வரும் மிக்ஸு. ஓகே, ஆமாம், எஸ்ஆர்டியும் இந்த மாதிரி தான் பால் ஹெட்லேயே தான் வரும். எஸ்ஆர்டிஸ் தான். ஸோ இந்தியன் பிரீட்க்கும் நம்ம இம்போர்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி, ஷார்ட் பாடி வெயிட் கிரேட்டு, ஆல்ரெடி சோல்ட் ஆகிடுச்சு. இது சோல்ட் ஆகுது? ஆமாம், சோல்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500-8,000 வரும். இந்த ரேஞ்சஸ் ஃபுல் மோஸ்ட் பல்ஸ் இருக்கு. ஓகே, ஹெட் நல்லா இருக்கு, பல்ஸ் சூப்பராக இருக்கு. பல்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இதே குவாலிட்டியில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இன்னொன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். இன்னும் டெய்லில் வராங்க, இன்னும் செட்டில் ஆகல. கலரேஷனும் சூப்பரா இருக்கு. ஆமா, சோ கீழ வந்து yellow ish ஆ வருது. ஆமா, போன்ஸ் எல்லாம் ஷார்ட் பாடி, ஷார்ட் பாடி. இது பாத்தீங்களா F2 கம்ஃபா இது. F2 கம்ஃபா. ஆமா, ஓகே. yellow and red tail வரும். மங்கி ஹெட் ஃப்ரண்ட் ஹெட் வரும். சோ சைஸ் என்ன வளருமா? அவ்வளவுதானா? சைஸ் எல்லாம் அவனும் வளரும். இதுல ட்ரிபிள் சைஸ் வரும். ஓ, ட்ரிபிள் வருமா? ட்ரிபிள் வரும். ஓகே, ஸ்ட்ராங்கா ஜின். சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வரைக்கும் போகும். ஓகே, 12 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். 12-10 இன்ச்சஸ் வரைக்கும் போகும். நல்லா அப்படியே ஆக்டிவாக இருக்கும், நல்லா இருக்கு. கோல்ஸ் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஜென் ஷூ, ரெட் பேஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000-5,000 வரும். 4,000-5,000. இது பார்த்தீங்கன்னா F2 VIP கிரேட். இது ரெட் அண்ட் எல்லோ பீஸ் தான் வரும். ஓகே, சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் தான். 3 இன்ச்சஸ் அது. இது ப்ரீ ஆர்டர் ஃபிஷ். இது ஸோ ஆர்டர் பண்ணால் தான், ஆர்டர் பண்ணால் தான் இந்த மாதிரி. ஓகே, நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பர். இது வந்து F3 கம்ஃபா. இது F3 கம்ஃபா. ஆமாம், இது இந்த ஃபிஷ் சோல்ட் சோல்ட் ஆகி சோல்டு, ஆல்ரெடி சோல்டு. ஓகே, இதுவும் சோல்டு. F2 ஹைதராபாத் இருக்கு.
இது கம்ஃபா தான். ஆமா இது F3 கம்ஃபா வாலெட்டா இருக்கு. இப்போ F2 க்கும் F3 க்கும் என்ன வித்தியாசம்? F2 வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஹெட்டா இருக்கும். ஓ பாடி ஷேப் வந்து டிஃபரண்டா இருக்கும். F3 வந்து ஹெட் வந்து பெருசா இருக்கும். ஓகே பெருசா இருக்கும். பேட்டர்ன் இதெல்லாம் மாறும். ஓகே ஓகே பாடி ஷேப்பே டிஃபரண்டா தான் இருக்கு. பாடி ஷேப்பே டோட்டலா இருக்கு. ஓகே டாப் ட்ரெண்டிங்ல இருக்குது F2. அது அப்புறமா F3. F3 இது என்ன வெரைட்டிஸ் இது? இது வந்து F3. F3 அது. Black Comfort. ஓகே. Black and Platinum மிக்ஸ் பண்ணது. ம். டாங்க் வந்து சின்னதா இருக்கு. ம். டாங்க் வந்து சின்னதா இருக்கு. இந்த ஃபிச்சர்ஸ் வந்து இன்னும் செட்டல் ஆகல. மோரேவல் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 800 ஃபிச்சர்ஸ் கம்ஃபர்ட் இருக்கு. 800 இருக்கு. ஆமா. एक्चुअली பாத்தீங்கன்னா ஒரே ஃபிச்சர் ஒரு டைம்ல வேணும். ம். இப்ப எமர்ஜென்சில வந்து டிவைடர் ஸ்பாட் கொஞ்சம் இருக்கு. ஃபுல்லாவா போல்ஸ் ஃபுல் போல்ஸ் இருக்கு. நோஸ் கூட வருது ஃபுல்லா. ஓகே ஓகே சூப்பர்பா இருக்கு. இதுவும் வந்து சூப்பர் விஐபி. இன்னும் செட்டில் ஆகல. ம் இந்த ஃபிஷ்ஷும் வந்து கலர் ஒன்றும் இது பண்ணால் இப்போ இங்கே தான் இது ஆகும் செட்டில் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பேஸ் கம்ஃபா. இது இன்னும் கலரேஷன் வரல. இன்னும் F2 விஐபி. இது டீப் ரெட் அண்ட் எல்லோ பேஸ்ல இந்த மாதிரி வரும் ரெட் கலரா. ஹெட்டெல்லாம் எதுவும் வரல ஒன்றும். ஓகே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக F2 தான் நீங்கள் பார்க்குறது இப்போலாம் இல்லைங்களா. F2 இது பார்த்தீங்கன்னா இது வந்து F2 ரெட் பேஸ் நோ லைட்டிங். இது நேச்சுரலாக நேச்சுரல் கலர் இது. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் ஜிபி. ஜிபி தான். ஜிபி விஐபி இருக்குது. ஆல்ரெடி சோல்டு சோல்டு. இது ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரும் இந்த மாதிரி குவாலிட்டி? இந்த மாதிரி வந்து 8000 to 9000 வரும். ஓகே இது சூப்பர் விஐபி. இன்னும் கலரே இதுக்கு வரல. இன்னும் வரலையா? கலரே வரல. இது வராமலே எப்படி இருக்கா? ஆமாம் கலர் வரும். இது வந்து ஆந்திர பிரதேஷ் போகுது. ஏபி ஸ்பெஷல் கஸ்டமர் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதுவும் F2 காம்பா. இது ஸ்பேஸ் பாத்தீங்களா? இந்த ஃபிங்கர் ரேஞ்ச் தான் இருக்கு. பொட்டன்ஷியல் ஒன்றும் பயங்கரமா இருக்கு. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே. இங்கே ஹியூஜ் ஸ்டாக் வந்து இருக்கு இந்த மாதிரி ஷிப்மெண்ட். ஆக்சுவலா இன்னொரு கடை வந்து இப்போ ஃபர்தர் மெயின் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கிங் காம்பா. கிங் காம்பா அது ஸ்டாக் வர வச்சிடும். கடையை வந்து இப்போ இந்த மந்த் எண்ட் உள்ள முடிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் உள்ளே இருக்கிறது தெரிய மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால மெயின்லேயே மெயின்லேயே இது ஒரு ஷாப் வருது. ஓகே நியூ ஷாப் ஓப்பனிங். ஓகே இதுவா? ஆமா கம்ஃபர்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே. ஆமா எல்லாம் இதே ப்ரோ தான். வாட்டர் சேஞ்ச் பண்ணல ஒண்ணும். சோ அதே நம்ம ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ணா இன்னும் நல்லா பக்கா கலரேஷன் கலரேஷன்ல எல்லாம் கோல்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கும். அச்சம் பண்ணல தான். இது எல்லாம் கம்ஃபர்ட் ஸ்டாக். நேற்று நைட்டு தான் வந்துருக்குது. ஆனால் செட்டில் ஆகலை மீன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கக்கூடாது. என்கிட்ட ஸ்பேஸ் இஷ்யூ. ஆமாம் சொன்னால அந்த கடை இது பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு தான் பிளான்டெட்லாம் போட்டு ஹைடிங் ஸ்பாட்லாம் இந்த மிரர்லாம் போட்டுருக்கு பாருங்கள். ஓகே ஓகே அதுக்கு தான் அது போட்டு வச்சிருக்கீங்களா மிரர்லாம்? அந்த மிரர்லாம் இதுங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு அடிக்கு வந்து ஒன்று ஃபிஷ் உள்ளே போய் வந்து ஓகே போய் உட்காந்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஹைடிங் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன்.
ஸோ இது வைக்கிறது ரிஸ்க் தான். ஸ்பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இது வந்து ஆரஞ்சு பேஸ் டம்பா எல்லோ ஒயிட் ரெட் அண்ட் எல்லோ வந்து வேணும். ஓகே இது அவைலபிள் இருக்குது. ஜிபி ஜிபி இது என்ன ரெட் எஃப் டூ வாட்டு. ஆமாம் இது பார்க்குறீங்களா எஸ்ஆர்டி. இது எஸ்ஆர்டிலே வந்து டியூல் டோன் டியூவல் டோன். ஆமாம் ஜிபில கூட எட்டு இந்த மாதிரி வருதா? ஜிபில இந்த மாதிரி வருது. ஓகே ஜிபி கம்பா இது வந்து ரெட் பேஸ் கம்பா. இது இது வந்து நார்மல் எஃப் டூ. எஃப் டூ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் டூ எல்லோ டியூல் டோன். ஆமாம் டியூல் டோன் தான் அது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க பிளாக் கம்பா எஃப் டூ. ஓகே இது நல்லா ஃபிஷ். இது இப்போ பக்காவாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இது ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வந்து ஓவர் ஸ்டாக் வந்துன்னா இது வந்து ஃபிஷ் வந்து குவாரண்டைனில் இருக்குது. ஓ இங்கே தான் குவாரண்டைன் பண்ணுவீங்க. குவாரண்டைன் பண்ணிவிட்டு நல்லா கண்டிஷன் பண்ணிட்டு வந்தால் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? ஃபிஷ்ஷை சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே கஸ்டமர் அர்ஜென்ட் பண்ண கூட வந்து விற்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வேணால் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பே பண்ணி அது புக் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷு. ஓகே ஸோ குவாரண்டைன் முடிஞ்சவங்க தான் வந்து நான் கொடுப்பேன். ஓகே இப்போ குவாரண்டைன் ப்ராசஸ் எப்படி எனக்கா ஃபிஷ்ஷு வந்து உங்களுக்கு வந்து டெத் ஆகுது ஏதாவது அது நம்மளோட முடிஞ்சிடும். குவாரண்டைன் கண்டிஷன் பண்ணி தான் விற்போம். ஸோ அப்படியே விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். குவாரண்டைன் பண்ணலைன்னா குவாரண்டைன் பண்ண பண்ணி விற்றீங்கன்னா உங்களுக்கு டெத்து இந்த இதை நம்மகிட்டே தெரிஞ்சிடும். ஓகே ஸோ அந்த இந்தியன் வாட்டரை ஷூட் ஆகணும்னா நம்ம சேல்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் வெளில கொடுக்க மாட்டோம். ஸோ இங்கே தான் எல்லாமே குவாரண்டைன் பண்ணுவோம். இங்கே வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் ஆகும் போது கூட சீக்கிரமாக குளத்தூர் மெயின் ரோட்லே தான். மெயின் ரோட்டில் மெயின் ரோட்ல நம்ம அந்த ஸ்கூல் ரோட்லேயே தான் ஓப்பன் ஆகுது. ஓகே ஸோ அங்கேயும் கூட நீங்கள் வந்து பிளான்ஸ் வந்து வாங்கிக்கலாம். எதாவது ஃப்ளோரான எதுவும் தேவை இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே இப்போ டெலிவரிலாம் அவைலபிள் இருக்குல்ல? ஆ டெலிவரி ஆல் ஆன் ஆன் அரைவர் லைஃப் கேரண்டி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது. சிட்டிஸ்க்கு டெலிவரி இருக்குது. இப்போது எத்தனை குவான்டிட்டி எடுத்தால் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? குவான்டிட்டி ஏன் இல்லை, நீங்கள் வந்து ஒன்று கூட எடுத்தால் கூட டெலிவரி. ஓகே ஒன்று கூட நீங்கள் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாங்கள் ரெடி. இந்த ஊருக்கு வேணால் ஓகே டெலிவரி சார்ஜஸ் அவங்க பே பண்ணிக்கணும். மற்றபடி ஒரு பீஸ்னா கூட நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஹோல்சேலும் கொடுக்குறோம் ரீட்டெயிலும் கொடுக்குறோம். ரீட்டெயிலும் கொடுக்குறீங்க. ஸோ குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக இது பண்ணுவோம். ஷாப் கீப்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் பண்ணுறோம். ஓகே நீங்கள் என்ன டைம் கூட வந்து பார்க்கலாம். வாட்ஸ்அப்போ பண்ணலாம், கால் கூட பண்ணலாம் இந்த டைமும். ஸோ நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஷாப் கீப்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் ரேட்டாக கொடுப்போம். ஓகே ஸ்பெஷலாக உங்களுக்கு பண்ணுவோம். ஸ்பெஷல் ரேட் கொடுப்போம். ஹோல்சேலுக்கு ஸ்பெஷல் ரேட்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் கஸ்டமர் இருந்தாலும் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து காம்பா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுப்போம். ஓகே இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10:00 டு ஒரு 7:00 உள்ளே காண்டாக்ட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். 10 to 7. ஆமாம் 10 to 7 காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுறது வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. என்ன இப்போ நீங்கள் யூடியூப்ல இந்த முருளி சார் இதில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த டைமிங் செகண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருங்க. செகண்ட் இந்த ஃபிஷ் இருக்கு. ஓகே இந்த ஃபிஷ் என்ன ப்ரைஸ் அதையும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஸ்க்ரீன்ஷாட் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே சில டைம் பார்த்துருவேன், ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஃபாலோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். அதான் அது வந்து நைட்ல உட்கார்ந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுங்க. குவாலிட்டி நல்லா கொடுங்க, பெஸ்ட் பிரைஸ் கொடுங்க. முரளி சார் நமக்கு ஸ்பெஷல். இப்போ வேணா வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முரளி பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபிஷோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து ப்ரைஸிங் இருக்கும். ஸோ எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே அந்த பேர்ல்ஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. அண்டு எஸ்ஆர்டி மேக்மா கேஎம்எல் இந்த மாதிரி வெரைட்டிஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் கம்ஃபா வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள்.
பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரோ வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. கொளத்தூர்லயே கம்ஃபாக்கு ஒரு ஃபேமஸான ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இங்க கம்ஃபாஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில வச்சிருக்காங்க. இங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணி கண்டிப்பா இந்த ஷாப் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லனா ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரோ வந்து கைட் பண்ணுவாரு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.